அதிகாலை முதல் சென்னை மாநகராட்சிக்கு வந்த மழை தொடர்பான 83 புகார்களில் 73 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரம் என்ன? விஷ்ணு, நேற்று நள்ளிரவு முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் மொத்தம் 83 புகார்கள் மழைநீர் தேக்கம் தொடர்பாக மாநகராட்சிக்கு புகார் வந்திருக்கு. பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த புகாரில் 73 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இந்த 73 இடங்களிலும் மழைநீர் தேங்கியிருந்த கூடிய இடங்களில் உடனடியாக அந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவை சரி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக மரங்கள் விழுந்தது தொடர்பாக மொத்தம் மாநகராட்சிக்கு 30 புகார்கள் வந்திருக்கின்றன. இதில் 6 புகார்கள் என்பது முழுமையாக மரங்கள் என்பது வேரோடு சாய்ந்திருக்கக்கூடிய நிலை, மீதி இருக்கக்கூடிய 24 புகார்கள் என்பது மரத்தின் கிளைகள் விழுந்தது, இது போன்ற புகார்கள் வந்திருக்கின்றன. இவையும் உடனடியாக சரி செய்யப்பட்டு தற்போது இந்த மரங்கள் விழுந்த பகுதிகளில் உடனடியாக அந்த மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்தானது இயல்பு நிலைமைக்கு திரும்பியிருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். அதே போல சென்னை மாநகராட்சியின் கீழ் 22 சுரங்கப்பாதைகள் இருக்கின்றன. இதில் வியாசர்பாடி கணேசபுரம் சுரங்கப்பாதையில் மழைநீர் என்பது தேங்கி சிறிது நேரம் அங்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. உடனடியாக அங்கு பம்ப் மூலம் மழைநீர் என்பது வெளியேற்றப்பட்டு தற்போது அங்கும் போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 22 சுரங்கப்பாதைகளிலும் தற்போது போக்குவரத்து வழக்கம் போல் இயங்கி வருவதாகவும் அங்கு மழைநீர் எதுவும் தேங்கவில்லை என்று மாநகராட்சி கூறியிருக்கிறது. அதே போல குறிப்பாக சென்னையில் சராசரியாக 10.3 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. இதில் மேடவாக்கம், முகுழிவாக்கம், அயனாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் 16 சென்டிமீட்டர் மழை என்பது கடந்த 10 மணி நேரத்தில் பதிவாகியிருக்கிறது. இருப்பினும் கூட இந்த பகுதியிலும் மழைநீர் தேங்கினாலும் பெரிய அளவு பாதிப்பில்லாமல் அங்கு மழைநீர் மழை நின்றவுடன் உடனடியாக வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் தற்போது அந்த பகுதிகளிலும் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என்ற விளக்கத்தை மாநகராட்சி கொடுத்திருக்கிறது. சென்னை முழுவதும் 260 அதாவது மழைநீர் தேங்க வாய்ப்பிருப்பதாக கருதப்படக்கூடிய 260 இடங்களில் மோட்டார் பம்புகளானது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றில் 28 பம்புகள் மட்டுமே தற்போது வரை பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மற்ற இடங்களில் மழைநீர் எதுவும் தேங்கவில்லை என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்தந்த மண்டலங்களில் பணியாற்றக்கூடிய மண்டல அலுவலர்கள், அதே போல துணை அலுவலர்கள், அதிகாரிகள் உட்பட அனைவரும் களத்தில் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து 3700 தூய்மை பணியாளர்கள் உட்பட களப்பணியாளர்கள் இந்த மழையில் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் சென்னை மாநகராட்சி கூறியிருக்கிறது. அடுத்து இன்னும் 2 தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்ற அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் சென்னை மாநகராட்சி தயார் நிலையில் இருப்பதாகவும் தற்போது சென்னையில் பெரிய அளவு பாதிப்பில்லை, இயல்பு வாழ்க்கை என்பது சென்னையில் நீடிப்பதாக மாநகராட்சி தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஷயம்